தருமபுரி பக்கத்தில் பங்குநாத்தூர் ஊரில் நம்ம நிற்கிறோம். தொடக்க காலத்தில் முதல் முதல்ல இறந்தவங்களை அந்த அவங்க வீட்டிலே புதைச்சாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் புதைக்கிறது வந்து தவறுன்னு நினச்சி அதுக்கப்புறம் வீட்டை விட்டு தள்ளி புதைச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது விவசாய நிலங்களுக்கு பயன்படாத மேட்டு நிலம் ஆற்றங்கரை போன இடத்துல வந்து அது வந்து விவசாயத்துக்கு செய்ய முடியாத இடம் என்று ஐடென்டிஃபை பண்ணி விவசாயத்துக்கு பயன்படாத இடத்துல வந்து ஈம சின்ன ஈம காடாக மாற்றுறாங்க. அதான் அந்த காடு எடுத்து நாடாக்குன்னெல்லாம் வரும், கல்வெட்டுலாம் வரும். அந்த மாதிரி பார்க்குறப்ப இப்போ நமக்கு வந்து இது என்ன, இந்த இடத்துல வந்து விவசாயம் செய்ய முடியாது, அந்த மாதிரி இடத்த தேர்வு பண்ணி அவங்க இந்த இடத்துல வந்து நம்ம ஈம சின்ன மாதிரி இது வந்து நாலு காலத்து பர்மனெண்ட்டாக நிற்கும், நம்ம வழிபாட்டுக்குரியதாக இருக்கும் அப்படின்னு நம்பி எனக்கு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் வந்து நாலஞ்சு வெரைட்டி இருக்குது. முதல் வந்து தாழி அப்படின்னு ஒன்று இருக்குது, அதான் முதுமக்கள் தாழின்னு சொல்லுவாங்க. முதுமக்கள் தாழினா இறந்தவங்களுடைய எலும்பை தாழியில் வச்சு மண்ணில் போச்சிருவாங்க, அதுக்கு மேலே எந்த ஐடென்டிஃபிகேஷன் வைக்க மாட்டாங்க. இப்போ தஞ்சாவூர் ஏரியா என்னது கிழக்கு கடற்கரை ஓரம் முழுக்க பார்த்தீங்கன்னா முழுக்க தாழி வகையை சேர்ந்த பெருங்கற்காலை ஈமச்சினம் தான், அதை வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஆறு இருக்குன்னா ஆத்தங்கரையில் தாழி உள்ள அந்த பொருளை போட்டு அவர் பயன்படுத்தின பொருளோ அந்த எலும்புலாம் போட்டு போச்சு மேலே மணல் மூடிடுவாங்க. அது வந்து தோன்றப்பு கிடைச்சா தான் தாழிலனா கிடைக்காது. அந்த இது வந்து தாழி வகையை சேர்ந்த பெருங்கற்காலை ஈமச்சினம். அதுக்கடுத்தது வந்து இந்த மாதிரி நம்ம உள்நாட்டு பகுதியில் என்ன பண்ணுறாங்கன்னா, கிடைக்கிற கல்லை வச்சு கல் ரொம்ப நாம் சின்ன சின்ன கல் வெட்டி பாறையை வெட்டி அந்த பாறையில் வந்து இந்த மாதிரி கல்வட்டமாக வைக்கிறாங்க. இதுக்குள்ளே இப்போ நான் நிற்கிறேன் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு சிஸ்ட் கல் அறை ஒன்று இருக்குது. இது தோண்டமுன்னா தெரியும் நமக்கு. கல் அறையின்னா நாலு பலகக்கல், கீழே ஒரு பலகக்கல், கீழே வந்து ஒரு பலகக்கல் இருக்கும். அந்த பலகக்கல்லுக்கு மேலே நாலு பலகக்கல் வைப்பாங்க, அதுக்கு மேலே ஒரு மூடுகளை போவாங்க. அந்த மூடுகள் வந்து பெரும்பாலும் கிழக்கு பக்கம் நோக்கி இருக்கும், எல்லாமே கிழக்கு பக்கம் நோக்கி தான் இருக்கும். கிழக்கு பக்கம் வந்து ஒரு சின்ன துவாரம் இருக்கும், அது வட்டமாக இருக்கும், சதுரமாக இருக்கும், செவகமாக இருக்கும். அந்த துவாரம் எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னா, இறந்தவருடைய ஆவி வந்து அந்த துவாரம் வழியாக வந்து இங்கே தங்கும், இங்கே நிற்கும், அந்த மாதிரி நின்றுச்சுன்னா அந்த ஆவியை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு துணையாக இருக்கும், நம்மளுடைய இனவருத்தி துணையாக இருக்கும், நம்ம விவசாய துணையாக இருக்கும், நம்மளுடைய வளர்ச்சிக்கு துணையாக இருக்கும் நம்பினாங்க. அந்த நம்பிக்கை நடுவில் தான் துவாரத்தை வச்சுருக்காங்க. அது நீங்கள் தோண்டிய இடத்துல இந்த எக்ஸ்பிளேஷன் பண்ண இடத்துல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ மயிலாடுமாறை இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க, இப்போ அங்கேயும் பண்ணுறாங்க. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டத்தில் கிழக்கு பக்கம் கட்டாயமாக ஒரு துவாரம் ஒன்று இருக்கும். அது இந்த நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமல்ல எல்லா இடத்துலையுமே இருக்கிற உலகத்தில் எல்லா நாடுகள்லையும் இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு. இப்போ பிரமிடு நம்ம படிக்கிறோம், பிரமிடில் கூட கிழக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துவாரம் ஒன்று இருக்கும். இந்த கோயில்லாம் அதன் அடிப்படையாக வந்தது தான், அதாவது இறந்தவர்களை புதைச்ச இடத்துல வந்து வழிபடுகின்ற வழக்கம் நமக்கு உண்டு. அதுதான் மூதாதையர் வழிபாடு. அந்த மூதாதையர் வழிபாடு தான் பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக டெவலப் ஆகி நடுகள் வழிபாடாக வந்தது. அந்த நடுகள் வழிபாடு தான் பின்னாடி இப்போ நமக்கு சமாதி ஆயிடுச்சு. இப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது இது வந்து கல் வட்டம். இறந்தவர்கள் வந்து அப்பப்போ வழிபடுகின்ற வழக்கம் நம்ம தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. அந்த மாதிரி வழிபடுறப்போ அந்த கிழக்கு பக்கம் இருக்கிற அந்த இடத்துல வந்து பலி கொடுத்துருக்காங்க, ஆடு கோழி மூலம் பலி கொடுத்துருக்காங்க, பலி கொடுத்து வழிபட்டுருக்காங்க அப்படின்னு நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் இதில் தொடர்ச்சியாகத்துக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு கல் வட்டத்தை வச்சுட்டு சென்ட்ரலையோ இல்லை கிழக்கு பக்கமோ ஒரு உயரமாக ஒரு கல்லை வைப்பாங்க, அது குத்துக்கல்னு பேர். இப்போ திருமூல்வாடியில் அந்த கல் இருக்குது, குத்துக்கல் அல்லது மண்ஹீன்னு சொல்லுவாங்க. இது ஒரு வகை. இதோட அடுத்த வகை என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கல்லை குத்துக்கல் பழகக்கல்லை வைக்கிறத விட்டுட்டு அதிலேயே வந்து உருவமாக செய்கிறாங்க. அந்த உருவத்தில் மோட்டூர் ஊரில் ஒன்று இருக்குது, அதாவது ஆந்த்ரோபாமிக் மார்க்னு சொல்லுவாங்க, பெண் உருவ மார்க் இருக்கும். அது வந்து திருவண்ணாமலை பக்கத்தில் ஆந்த்ரோபாமிக் மார்க்ன்றதுல மோட்டூர் நிலத்தில் இருக்குது. அது வந்து உருவம், முதல் முதல்ல தமிழ்நாட்டில் கல்லால் செஞ்ச உருவம் அது தான். அது வந்து ஒரு 3500 வருஷத்துக்கு முற்பட்டது. அந்த மாதிரி இந்த கல்லால் செஞ்ச அந்த உருவம் தான் பின்னாடி நடுகல்லாம் வந்து கல்லில் உருவத்தை வெட்டினாங்க. அது வந்து அந்த ஈமக்காடுன்ற இடத்துல எந்தெந்த இடத்துல ஊருன்னா ஊருக்கு கிழக்கு சைடில் அது மேற்கு பகுதியில் அந்த ஈமக்காடு இருக்கும். இந்த ஒரு ஊர் இருந்து அழிஞ்சிருச்சுன்னா அந்த ஊர் இருந்து இடத்துல நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணால் அதுலேருந்து கிழக்கோ இல்லை மேற்கோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈமச்சின்னங்கள் கிடைக்கும். இப்போ அவங்க அந்த இடத்துல வந்து தோண்டியிருக்காங்க. அது மாதிரி இந்த மக்கள் வந்து முதல் முதல்ல இறந்தவர்களை புதைக்கிற வழக்கம் பெருங்கற்காலத்தில் வந்தது. அதனால தான் பெரிய பெரிய கல் அந்த வட்டவட்டமாக வச்சதுனால தான் அதுக்கு பெருங்கற்காலம் அப்படின்னு பேர். மேகலத்திக்குன்னு சொல்லுவாங்க, மெகான்னா பெருசு, லித்திக்குன்னா கல், பெருங்கற்காலம். இப்போ நம்ம அதே தமிழில் என்ன பண்ணுறோம்னா பெருங்கற்காலம்னு சொல்கிறோம். இந்த காலத்தில் முதல் முதல்ல இரும்பு கண்டுபிடிச்சது. இரும்பு கண்டுபிடிச்சதுனால என்ன ஆச்சுன்னா, இந்த தொழில் வந்து வளர்ச்சி அடைந்து இந்த கல்வெட்டுகள்லாம் மாறி என்ன ஆச்சு, நடுகளுக்கு வந்துட்டுனா அந்த இறந்த எதுக்காக இருந்தான், ஏன் இருந்தான், எந்த ஊருக்காரு, அவங்க அப்பன் பேர் என்ன, அப்பா பேர் என்ன அப்படின்னு டாக்குமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த எழுத்து வந்த பின்னாடி. அதுக்கு முன்னாடி இந்த காலத்தில் வந்து எழுத்து வரலை. எழுத்து வரதுக்கு முன்னாடி இந்த கிராஃப்டி மார்க், அதாவது குறியீடுகள் மட்டும் தான் செஞ்சாங்க. அந்த குறியீடுனா அந்த குறியீடு அந்த அவங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன், அதாவது ஒரு குளத்தை குறிக்கிறதுக்கோ இல்லை ஒரு இடத்தை குறிக்கிறதுக்கோ, அது வந்து மண் பானையில் தான் எழுதுனாங்க. அந்த மண் பானையில் எழுதுனா கீரல் குறியீடுன்றோம், கிராஃப்டி மார்க்ஸ் சொல்கிறோம். அந்த கிராஃப்டி மார்க்ஸ் வந்து முதல் முதல்ல வந்து பாறையில் எழுதுனாங்க. அதாவது புதிய கற்கால மக்கள் என்ன பண்ணாங்க, தங்க பார்த்த உருவங்களை வந்து பாறையில் ஓவியமாக வரைஞ்சாங்க. அப்போ தான் முதல் முதல் எழுத்துன்றது அந்த எழுத்து எழுதுகிற வடிவமே தொடங்குது. அந்த பாறையில் உடம்பு என்ன பண்ணால் மிருகங்கள் மட்டும்தான் வரைஞ்சான், மிருகங்கள் வேட்டையாடு அந்த மாதிரி காட்சிகளை வரைஞ்சான். அதுக்கப்புறம் அவன் வந்து அதையே வந்து ஒரு சிம்பிளாக வரைஞ்சி சிம்பிளில் டெவலப் ஆகுது. அவர் ஆடு மாடு வரைஞ்சதும் வேட்டையாடு வரைஞ்சான், அதுக்கப்புறம் சிம்பிளாக வரைஞ்சான்.
அந்த சிம்பிள் அந்த பாறையில் நின்ன பின்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா, மண் பானைகளில் அந்த கீரல் குறியில் செய்கிறான், சிம்பிளை வரைகிறான். அந்த மண் பானையிலிருந்து அதிலே வந்து எழுத்துக்களை எழுதுறான். அதுக்கு அடுத்தது அதனுடைய நெக்ஸ்ட் ஸ்டேஜ், டெவலப்மெண்ட் ஸ்டேஜ், நெக்ஸ்ட் ஸ்டேஜ். அந்த எழுத்து பின்னாடி வர வர தான் தமிழ் எழுத்து. இப்போ நம்ம வளர்ந்து நம்ம எழுதுகிற தமிழ் எழுத்துலாம் அதிலிருந்து வளர்ந்தது தான். அதாவது கிராஃப்டி மார்க்கு, அதுக்கப்புறம் தமிழ் பிராமி, அப்புறம் தமிழ் வட்டெழுத்து, கிரந்தம், இந்த மாதிரி எழுத்துக்களாம் அதிலிருந்து வளர்ச்சி அடைந்தது தான். இது வந்து பெருங்கற்காலம்ன்றது வந்து எழுத்து வருவதற்கு தொடக்க காலம், எழுத்து வருவது அந்த கிராஃப்டி மார்க் வந்த காலம். அதனால் வந்து இந்த மக்கள் வந்து இனக்குழு சமுதாயமாக இருந்தாங்க, ஒரு குரூப் குரூப்பாக வாழ்ந்தாங்க. அவங்க வாழ்ந்த வந்து அந்த சமுதாயத்தை கட்டுப்படுத்துவதற்கும் தங்கள் தேவையான பொருட்கள் சேகரிப்பு இருக்கும் கூட்டு கூட்டமாக வாழ்ந்தாலும் அவங்க அந்த வாழ்க்கை சிஸ்டத்தை வந்து முறைப்படுத்துகிறாங்க. அந்த முறைப்படுத்துதல் ஒன்று தான் இந்த இறந்தவங்களை பற்றி இந்த பெருங்கற்கால இயம்பச்சின்னம்.